நம்ம ஸ்டைல்ல கேஎஃப்சி சிக்கன் செஞ்சு எங்க மாமியாருக்கு கொடுக்க போறோம் மிக்சி ஜார்ல இஞ்சி கொஞ்சம் பத்து பல்லு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கணும் வர மிளகாய் அஞ்சாறு போட்டு சில்லி பிளேக்ஸா தனியா அரைச்சு எடுத்துக்கணும் போன்லெஸ் சிக்கன் ஒரு கிலோ இருக்கு அது கட்டையில வச்சு போக் ஸ்பூன் வச்சு நல்லா மசாலா இறங்கறதுக்காக குத்தி விட்டுக்கணும் சிக்கனை பவுல்ல கொட்டி தேவையான உப்பு அரைச்ச இஞ்சி பூண்டு மிளகாய் சாந்து கொஞ்சம் சில்லி பிளேக்ஸ் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் ஒரு எலுமிச்சை பழம் சாறு மட்டும் எடுத்து ஊத்திட்டு மேக்னட் ஆகிறதுக்காக தட்டு போட்டு மூடி ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுறேன் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து நல்லா கலந்துட்டு ஒரு பிளேட்ல மைதா மாவு கொட்டி கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சோடா உப்பு கொஞ்சம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் அரை ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கப்ல வந்து ஐஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன் மேகனட்டான சிக்கன் பீஸ் எடுத்து மைதால போட்டு நல்லா பெரட்டி எடுத்து ஐஸ் வாட்டர்ல ஒரு பிப்டீன் செகண்ட் விட்டுட்டு திரும்ப எடுத்து மைதா மாவுலயே பெரட்டி நல்லா உதரும் போது லேயர் லேயரா வந்துடும் இது அப்படியே எண்ணெயில போட்டு மீடியம் ஃபிளேம்ல ஃப்ரை பண்ணணும் இதை டேஸ்டிங்காக எங்க அத்தை கிட்ட கொடுக்க போறேன் நீயே கேஎஃப்சி சிக்கன் செஞ்சியா மேல மொறுமொறுன்னு உள்ள சாப்பிட்டாவும் சூப்பரா இருக்கு